இவர் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு 2 லக்கேஜி 3 லக்கேஜி கட்டுறதுக்கே பாடாப்படுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி வந்து நல்லா தூங்கியாச்சு. நேற்று வந்து ஃபுல் டயர்டில் வந்து படுத்தேன். ஆல்மோஸ்ட் ஃபைல்ஸ் பேக்கப் எடுத்துகிட்டு நான் தூங்க சொல்ல டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரவுண்ட் 1:30 ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே தான் நான் எழுந்திரிச்சினேன். ஆனால் நைட்டு எதுவுமே சாப்பிடல. நைட் அந்த வேஃபர்ஸ் பிஸ்கெட் அந்த கேக் ஒன்று வாங்கிட்டுருந்தேன், அது வரைக்கும் தான் சாப்பிட்டேன். இதுதான் இப்போ எடுத்துருக்க ரூம், ஒரே கலீஜாக இருக்கும். ஒரே அங்கே இங்கேயும் எல்லாத்தையும் பிரித்து போட்டேன். பேக்கில் இருக்க ஐட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டேன். ஏன்னா அந்த பேக்கிங் பண்ணுறது வந்து லாஸ்ட் மினிட்ல வேறு சாக்லேட் வாங்கி டீ தூள்லாம் வாங்கி உள்ளே வச்சேன்னா அதெல்லாம் ரொம்ப சிக்கலாகிடுச்சு. இப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து எனக்கு 2 work இருக்குது, அதை போய் நான் முடிச்சுட்டு அப்படியே இப்போ லஞ்சுக்கு தான் போகிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் 2 பேரை போய் மீட் பண்ணோம். அவங்கள மீட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ரூம் வந்துடுவேன். அப்புறம் நைட்டு வந்து எங்கேயாவது ஹோட்டல் போக சொல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ போகிறது வந்து நான் மேக்ஸிமம் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் இப்போ லஞ்சுக்கு எங்கேயாவது உட்காந்துனா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேற ஏதாவது போற வழியில ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. டேங்க் பேக் எடுத்துட்டேன். நமக்கு முக்கியமானது போபோ சார்ஜர். வேற ஏதாவது எடுக்கணுமா? அவ்வளோதான். செயின் டூ படிக்க வேணாம். மாஸ்க்லாம் எடுத்தாச்சு. செம்ம ஏசி, ஃபுல் ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணோம், வெளியே எப்படி கிளைமேட் இருக்குன்னு பார்ப்போம். ஐயா, என்னையா இப்படி அடிக்கிறீங்க வெயில்? ஐயோ, ஆஹா, சுளீர்னு அடிக்குதுப்பா வெயில். பாருங்களேன் எப்படி இருக்குது வெயில். சரி ஓகே, வண்டி ஓட்டினா நமக்கு பிரச்சனை இருக்காது, டிராஃபிக்கில் மாட்டினா அடும் கடுப்பாயிடும். கோயம்புத்தூரில் நல்லா வெயில் அடிக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து 6.1 km தான், பிரச்சனை இல்லை. இங்கே தான் வந்துட்டு நேற்று வந்து படாத பாடுபட்டேங்க இந்த ஓயோ ரூமுக்கு வர்றதுக்கு. இதுதான் சந்தோஷ் பேக்கரி. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே பாலம் கட்டுறதுக்கு வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கா. ஃபுல்லாக டெக் டைவர்ஷன் அங்கங்கே பயங்கரமாக மாற்றி விட்ருக்காங்க. தலை சுற்றிடுச்சு நேற்று வர்றதுக்குள்ளே. இப்போ பகலில் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு, ரூட்டு கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து சூப்பர் ரோடாக இருந்தது, ஆனால் பயங்கர டிராஃபிக் இருக்கிறனால வந்துட்டு பெரிய ஃப்ளைஓவர் கட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு 2 years ஓடணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒத்தடி பாதையிலேருந்து எப்படி போகிறது. நம்ம இப்படி சுற்றியே போயிடலாம். நேற்று ராத்திரி அப்படி தாங்க வந்துகிட்டே இருந்தேன்னா, 40-50 km ஸ்பீடில் இருந்தேன். டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்து பக்கத்தில் டேக் டைவர்ஷன்னா அந்த போர்டு வந்து சாஞ்சி கிடக்குது. செம்ம காமெடியாக இருந்தது நேற்று வர சொல்ல. நமக்கு மேப்பு கரெக்டான லொக்கேஷன் கிடச்சிடுச்சு, அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம எந்த சந்து திரும்பினாலும் மேப் வந்து நம்மளை ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போய்டும். நம்ம வந்து அப்பப்போ மேப்பை பார்த்துக்கணும். நம்ம வந்து போக வேண்டிய சந்தை தாண்டி போயிடக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் மேப் அப்போ தான் அதோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். கூகுள் மேடம் தலையை சுற்றி சாப்பிட்ற மாதிரி வேலையை காட்டுவார். ஆனால் மற்றபடி மேப்பெல்லாம் தெளிவாக போகும். இதோ இந்த ரைட்டு தான் எங்கேயோ காட்டுது. எதுக்கு ஒரு வாட்டி நின்று பார்த்துக்கலாம். இப்போ சொல்லு, பாய் சொல்லு. பாய் பௌபோவா? பௌபோ உள்ளே விட்டுலாமா? சரி வரட்டுமா, பார்ப்போம். சரி, நீ சென்னை வந்தனா எனக்கு அப்டேட் கொடு. ஓகே ஓகே, பாய் பாய். கேமராக்கு பாய் சொல்லு. பாய். நேற்று நைட்டு இந்த பாலத்தில் தாங்க வந்து படாத பாடுபட்டுருக்கு. நேற்றுலாம் இந்த சைட்லாம் ஃபுல்லாக கல் வச்சுருந்தாங்க. ஐயோ, இந்த பக்கம் போனால் 2 கல் வச்சு பிளாக் பண்ணி இந்த பக்கம் விட்டுருந்தாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரூம் பக்கத்தில் வந்தாச்சு. வேர் இஸ் சந்தோஷ் பேக்கரி? நான் இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேயே வந்துட்டு மத்தியானம் லஞ்சு முடித்தாச்சு. நம்ம வந்துட்டு அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பேக்கரியில் வந்து ஏதாவது ஜூஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ரூம் இங்கே தானே இருக்குது. இல்லை இந்த பேக்லாம் போய்ட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே நடந்து வருவோம். ஓகேவா? இதுதான் ரூம், ஸ்ரீ பாலாஜி கேஸ்டல். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ டைம் வந்து
9:15 ஆயிடுச்சா? ஒரு 10 o'clock போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மதுக்கரை போகிறேன். கோயம்புத்தூரில் ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே தான் போகிறேன் இன்றைக்கி. அங்கே போயிட்டு அங்கே வந்து லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சத்தியமங்கலம் போகணும். சத்தியமங்கலத்தில் இன்றைக்கி நைட் ஆல்ட்டு. இப்போ லக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுறது தான் இப்போ பெரிய வேலை. ஏன்னா நேற்று வந்து எல்லாத்தையும் வெளியே எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்தது வந்து லக்கேஜை வந்து பேக் பண்ணணும். போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் கட்ட வேண்டியதான். இப்போ 9:15 இன்னும் எக்ஸாக்டாக 2 hours ரூமை வந்து செக் அவுட் பண்ணிடுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இப்போ மீட் பண்ணுறேன்னார் கோயம்புத்தூரில். அவர் வந்து போன வாட்டி நான் கோயம்புத்தூர் வர சொல்லி வந்துட்டு ப்ரோ எனக்கு அப்டேட்டே கொடுக்கலையே, நான் வந்து பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இன்ஸ்டாவில் வந்து அப்பப்போ போஸ்ட் போட்டேன்னா அதனால் அவரை அது பார்த்துட்டு வந்து என்னை இப்போ மீட் பண்ண வரேன்னாரு. அவர் எக்ஸாக்டாக வந்து ஒரு 11 o'clock வந்துடுறேன்னாரு. நான் 11 o'clock ரூம் செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் பேக் பண்ண சொல்ல கரெக்டாக இருக்கும் டைமு. அவர் வந்துட்டார்னா அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஹாட் வாட்டர் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து 24 hours எப்போவுமே ஆன்லேயே தான் வச்சுருக்காங்க. நிறைய ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து நம்ம போய் சொன்னால் தான் ஆன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ரூமில் வந்து 24 hours ஹாட் வாட்டர் ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ போய் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லக்கேஜ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் அடுக்கி வைக்கணும், வச்சுட்டு கிளம்ப வேண்டிதான். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்துட்டாருன்னாரு. சரி, அவரை வெளியே போய் பார்த்துட்டு அவர் கூட ஒரு 10-15 minutes அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வண்டியில் கட்ட வேண்டிய வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஹலோ, நீங்கள் தானா கால் பண்ணது? ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் நேம் சூர்யா. சூர்யா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காரு, கோயம்புத்தூரில் தான் இருக்காரு. உங்களுக்கு மீட்டிங்கில் கோயம்புத்தூர் தானே? சரி ஓகே, நான் இவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்டே பேசியாச்சு. இப்போ போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எத்தனை போய் வண்டியில் கட்ட வேண்டி தான். கட்டிட்டு நம்ம வந்து நேராக வந்து ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி கிட்டே போகலாம். அங்கே போயிட்டு டின்னர் முடிக்கணும். இப்போ லக்கேஜை பேக் பண்ணிட்டு நான் கிளம்ப சொல்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னோடய ரூம் 105. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளம்ப போகிறேன். லக்கேஜ் எல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா தண்ணி பாட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வண்டியை வார்ம் அப் பண்ணி விட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு டைம் வந்து 11:57 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் மதுக்கரை, அதுக்கு வந்து நம்ம மேப் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து எனக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்? 19 kilometers வந்து 44 minutes காட்டுதுங்க கூகுள் டைம். ஓ மை காட், அப்போ ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட், பார்த்துக்கலாம் எவ்வளோ மோசமாக இருந்தால் என்ன, ஓட்டிகிட்டு போக வேண்டிதான். ஓகே, டுடே ரைட் ஸ்டார்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ரோட்டில் வந்துட்டு ரைட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அந்த பாலம் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக பாலத்தோட ஒர்க் தான். இந்த பாலத்தோட ஒர்க்கில் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் தூரம் இப்படி போகுது, கொஞ்சம் தூரம் அப்படி போகுது, அப்புறம் ரோடே இருக்க மாட்டேங்குதுப்பா. நைட் வந்தால் தான் ரொம்ப சிக்கல் இந்த ரோட்டில். பகல்னா பிரச்சனை இல்லை, மேப்பை பார்த்து சந்தை சந்தா கூட போயிடலாம். நைட்டில் வந்து வரும்போது தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது. சரி, நான் இதெல்லாம் தாண்டின அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன் எப்படி போகும் பாருங்களேன் ரூட்டு. ஸ்வைங் ஸ்வைங். நேற்று நைட்டு வர சொல்ல இதில் தான் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு எனக்கு. இந்த சைடு வந்துட்டு இக்கடா இதுக்கு மேலே ரோடை காணுமேன்னு தேடிட்டுருக்கேன். இதுதான் ப்ரூக்ஃபீல்ட் மால். நல்லா பெரிய மாலுங்க இது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பின்னாடியிலேருந்து இங்கே வரைக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட டே 4ஆ? ஆமாம், இன்றைக்கி ட்ரிப்போட டே 4. இன்றைக்கி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா, இது வரைக்கும் 1000 kilometers கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1006 kilometers முடிஞ்சிருக்கு இந்த ட்ரிப்பில். ஆனால் இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 800 meters போயாச்சுன்னா ஏதோ ஹைவே மாதிரி காட்டுது. அந்த ஹைவே நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் குயிக்காக போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா 12:30 ஒரு 12:35 அங்கே போயிட்டால் கூட ஓகே தான். போயிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அங்கேருந்து. அங்கே ஒரு 1/2 hour 1 hour அதிகபட்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kilometers இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ரோடு நல்லா போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி மலைலாம் இருக்குது, சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்கள் ரோடு பாருங்களேன் எப்படி போகுது, அப்படியே இப்படி இறங்குது இப்படி ஏறுது இப்படி இறங்குது ஏறுது, ஃபுல்லாக அந்த மாதிரி மேடு பள்ளம் மாதிரியே இருக்குது ரோடு. உங்களுக்கு ரோடு ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியுதா,
இப்போ அப்படியே டவுன் இறங்குது, அப்படியே மறுபடியும் மேலே ஏறுது பாருங்க. அந்த சைடு ஃபுல்லாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மவுண்டன் ஒன்று இருக்குது. இந்த மவுண்டனை குடஞ்சி தான் ரோடு போட்டிருக்காங்களா? ஓகே, இந்த பாருங்கள் ரைட் சைடு மவுண்டனா, இந்த லெஃப்ட் சைட்லேயும் சின்ன மவுண்டன் இருக்கு பாருங்க. ஒட்டச்சி ரோடு போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தேன்னா டக்குன்னு ஒரு லெஃப்ட்டு ஒன்று காட்டிச்சு. என்னடான்னு எட்டி பார்த்தா வந்தாச்சு நம்ம லொக்கேஷனுக்கு. இங்கேருந்தே உள்ளே அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போனோம் போல். அங்கே ஃப்ரண்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள், ஃபேக்ட்ரி நிறைய லாரி, ஃபுல்லாக சிமெண்ட்டு எடுத்துகிட்டு போகிற லாரிங்க எல்லாம், அதுவும் பெரிய பெரிய லாரி இருக்குது. பின்னாடி வந்து அந்த 8 டயர் வச்ச லாரி, அந்த மாதிரி லாரி நிறைய இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அப்படியே நம்ம உருட்டிட்டு பொறுமையாக போயிட்டு உள்ளே போய் சேருவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இன்னும் உள்ளே நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இது என்னடா ரூட்டு கரெக்டாக தான் போதா? நிறையா சந்து சந்தாக வருது, கரெக்டாக தான் போகுதுன்னு நம்புவோம். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ஃபோன் வந்துட்டு ஓகே, நான் பேசிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவர் இப்போ தான் பிளான்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்காராம். நம்மளை வந்து காலனி கிட்டே வெயிட் பண்ண சொன்னார். இதில் நான் எங்கே போய் தேடுறது காலனி, எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன, இது அட்மின் பில்டிங்கு, என்னென்னமோ காட்டுது. அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃபோட காலனி எங்கே இருக்குது? காலனி ரெண்டு சைடு இருக்கா? எவ்வளோ பெருசாக இருக்குங்க இது. இதுக்குள்ளே சுற்றி பார்க்குறக்கே வந்து நமக்கு வந்து 2 நாள் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நடந்து சுற்றி பார்த்தோன்னா, நானும் உள்ளே பைக்கிலே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே சுற்றிட்டேன். அவ்வளோ பெருசாக இருக்குங்க, ஃபுல்லாக குவார்ட்டர்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக ஃபேக்ட்ரி. ஸ்லைடிங் கேட்டாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, அங்கே தான் ரயில்வே ட்ராக் இருக்கான். ஒரு மேபி அந்த லோட்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் வச்சு அங்கே ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி ட்ராக் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நந்தரில் ஆனால் பயங்கர பெருசாக இருக்குங்க. இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு லிஃப்ட் இது கேட் பூட்டியிருக்கோன்னு நாங்கள். ஓகே, நம்ம வந்து அப்போ செகண்ட் லெஃப்ட்டு போகணுமா? செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார் செகண்ட் லெஃப்டில் போகணும் போல். செகண்ட் லெஃப்ட் எங்கே இருக்குது? இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்கே இப்படி நிற்போம், அவரை இங்கேயே வர சொல்லலாம். நம்ம போய்ட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது அங்கே இங்கேயும். ஸ்வை கோல்டன் வண்டி ஆஃப். இவர் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு 2 லக்கேஜ் 3 லக்கேஜ் கட்டுறதுக்கே பாடாப்படுறோம். இந்த TS50 பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியிருக்காரு. ஃப்ரெண்டில் எதுவுமே தெரிலங்க, அவர் ஓட்டுறதே தெரில. ஐயோ, எவ்வளோ லக்கேஜ் கட்டியிருக்காருங்க, சான்ஸே இல்லை. வா, சரியான லக்கேஜ் கட்டிட்டு போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு அண்ணன். சரி, நம்ம காலனியை தேடுவோம். அங்கேருந்து மறுபடியும் வேறு இடத்துக்கு வர சொன்னாங்களா, அதுதான் தேடி போயிட்டுருக்கேன். என்னையுமா உள்ளே போய்ட்டு எங்கேயோ சுற்றி மாட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஏதாவது ஒரு கிரவுண்டு, ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நின்ற வேண்டிதான். எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே, ஒரு வழியாக ஏசிசி ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆளை பிடிச்சாச்சு. அதை ஃப்ரெண்டில் போதில் அந்த பிளாட்டினா தான். நம்ம நைட்டுக்கு பேசாமல் இந்த மாதிரி அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஒன்று வாங்கி போட்டு போயிடலாமா? நைட்டில் வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுமே இந்த ட்ரெஸ்ஸு. பார்ப்போம், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒன்று எடுத்துகிட்டு போட்டு நம்ம நைட்டு வண்டி ஓட்டுவோம். நல்லா அப்படியே ஓவர் கோட் மாதிரியே இருக்குது மேலே அது. சரி, உள்ளே போயிட்டு என்ன பிளானுன்னு ப்ரொசீட் பண்ணுவோம். என்னடா நீ ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது, இதான் யூனிஃபார்மா? இதுனா நைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது அப்படியா? நான் அதான் இப்போ அதான் சொல்லிகிட்டே வரேன், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம நைட்டு போ, நைட்டு வண்டி ஓட்ட சொல்ல நல்லா தூரத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுமே, அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சுக்கு வந்து வெளியே ஏதோ ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். ஆக்சுவலாக உள்ளே தான் சாப்பிட்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ காரில் தான் போகிறோம். நாங்கள் காரில் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் இப்படி 2 ஹவர் ஆகிடும். ஸோ நான் இருட்டுக்கு முன்னாடி தான் அங்கே சத்தியமங்கலம் புளியம்பட்டு போய் சேருவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ கிளம்ப சொல்ல உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். அப்படியே காரில் கிளம்ப வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு வரோம். சாப்பாடு வந்து ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி வந்து லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலட்டி வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து லக்கேஜை பேக் பண்ணிட்டு தான் நான் கிளம்பணும்.
இப்போ போகிற வழியில் ஒரு ரெண்டு பிளான் வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு ப்ரொசீட் பண்ண போகிறேன்னு தெரில. இல்லைனா டைரெக்டாக வந்து நான் வந்து சத்தியமங்கலம் அந்த புளியம்பட்டிக்கு அங்கே தான் போகிறேன். போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது. வண்டி வருது பாருங்கள், குட்ஸ் வண்டி வராரு. சிக்கு 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 சிக்குனு வருது. அந்த வண்டி உங்களுக்கு காட்டுமா, நீங்கள் ஃப்ரெண்டில் போய் காட்டுறேன். அது வண்டி இப்போ தான் உருண்டு வராரு. ஆனால் பயங்கர பெரிய இடங்க. ஏசிசி சிமெண்ட்டில் இங்கே வேலை செஞ்சோன்னா டெய்லி வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாலே போதும். வருது பாருங்கள் ட்ரெயின். ரொம்ப ஸ்பீடாக போகுதா ட்ரெயின்? எப்பா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க? ஃபுல்லாக இருக்குது பெட்டி. நம்ம இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் லக்கேஜை பேக் பண்ணணும், அது வேறு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் மாமா பையனோட கெஸ்ட் ஹவுஸ். ஏசிசியில் கொடுத்தது மாதிரி இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள்லாம் முடியாது. சரி பாப்பா, நானே நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நான் இந்த டிராஃபிக்கை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் கிட்டே வந்த அப்புறம் தான் தெரியுது, இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால வந்து டிராஃபிக்காக இருக்குது. தலைவர் ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் விட்டாருனா நல்லாயிருக்கும். இது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து சிங்கிள் வே ட்ராக் தான். அதில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து தார் போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இப்போ தான் தார் போட்டு முடிச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, தார் ஊற்றி இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் வந்துட்டு ஒரு 99% வந்து ரோடு வந்து எப்படி பார்த்துருப்போம், ஃபோர்வே ஜங்ஷன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த ஃபோர்வே ஜங்ஷன் பார்த்தீங்களா, லைட்டாக இன்டூ மாதிரியே இருக்குது. எல்லா ஜங்ஷனும் வந்து கிராஸாகவே இருக்குது பார்த்தீங்களா. அதை இது சொல்கிறதுக்காக தான் இது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். பாருங்கள், லெஃப்ட் எப்படி போகுது, ரைட் எப்படி போகுது பார்த்தீங்களா. அதனால தான் சொன்னேன் இது வந்து ப்ளஸ் மாதிரி இல்லை இன்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பெட்ரோல் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து பெரிய இந்தியன் ஆயிலோட கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பெரிய பெரிய பேரல் பேரலாக இருக்குது. ஏன்னா இந்த ரேட்டு வந்து 102.92, 500 கொடுங்க. நான் கம்பெனி இங்கே இருந்தால் கூட ரேட் ஆனால் இதெல்லாம் ஒரே ரேட் தான் வருதுல்ல, மார்க்கெட் ரேட் தானே அது பெட்ரோல். ஓ, அந்த ரேட் தான். இப்போ கம்பெனி பக்கத்தில் இருக்கனால அதெல்லாம் இல்லை, ரேட் குறையுது இல்லை, பைசா வேணா கம்மியாக இருக்கா? இல்லை அதான் வண்டியில் வந்துட்டு இருக்க சொல்ல அந்த இது பார்த்தேன், வண்டியில் வர சொல்ல அந்த பேரல் பார்த்தேன், அங்கே பின்னாடி இருக்குது. அதான் ஒரு டவுட்டு கேட்கலான்னு வந்தேன்.
சரிண்ணா. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பின்னாடி இருக்குது இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே இந்தியன் ஆயிலோட கம்பெனி தான் இருக்குது. இந்த எனக்கு அதான் சரி வர சொல்ல, என்னடா இது ஒரு இந்தியன் ஆயில் ஒரு பெரிய பெரிய டேங்க் இருக்குது, இது இந்த ரோடு கிராஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா இது வந்து இந்தியன் ஆயிலில் பச்சை கலரில் டேங்க் இருக்குதுல்ல, அந்த சைடில் வர சொல்ல வந்து இந்த சில்வர் கலரில் டேங்க் வந்து ஒரு 20-30 டேங்க் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கிரெயின்லாம் வந்திருக்கு. அப்போ நம்மளே கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்குன்ட்டு. நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் என்ன வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் இந்த வேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க டாப் ஃபுல்லாகவே நசுங்கி போச்சு, அந்தளவுக்கு ஒரு மேஜராக வந்து பள்ளத்தில் கவுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கிரெயின் வச்சு இதை தூக்கிட்டுருக்காங்க. அதனால் வந்துட்டு டிராஃபிக்கை வந்து இந்த சைடில் டவுனில் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஆனால் எப்படி வந்து இந்த மாதிரி விட்டாங்க வண்டி, தூங்கிட்டே வந்து அப்படியே பள்ளத்தில் விட்டாங்களா இல்லை மரத்தில் விட்டாங்களான்னு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன பற்றிக்கிட்டு எரியுதுன்னு தெரியல, இல்லைனா வந்து ஏதாவது தோட்டத்தில் வந்து செடியெல்லாம் காய வச்ச அப்புறம் எரிப்பாங்களே, ஒரு வேளை அதுவாக இருக்குமான்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அது பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் மேஜராக எதுவுமே வந்து அந்த ஃபயர் இன்ஜின் வண்டி எதுவுமே இருந்த மாதிரியே இல்லை. அதனால் வேறு ஏதாவது இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இவ்வளோ பிளாக் ஸ்மோக் வர்ற காரணம் என்னென்னு தெரியலையே, நம்ம கிட்டே போவோம் இன்னும். ஓகே இப்போ தான் தெரியுது இது பிளாக் ஸ்மோக் ஏன் வந்திருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இந்த காயலாங்கடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் தான் இந்த நெருப்பு வந்திருக்கு. அதனால் வந்து இவங்க என்ன போட்டிருப்பாங்க, காயலாங்கடையில் அந்த பழைய வயர்லாம் இருக்கும்ல அந்த வயரெல்லாம் கொளுத்தியிருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ பிளாக் ஸ்மோக் வருது. இது ரொம்ப டேஞ்சரஸான இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹீரோ ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. நம்ம வண்டியில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இங்கே வந்து நம்ம காட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட வந்தாச்சு, போயிட்டு நேராக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு நேராக வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் போயிட்டு மீட்டியாரோட ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கோம், போயிட்டு அதை வந்து டெலிவரி எடுக்க வேண்டியதான். ஓகே லெட்ஸ் கோ. ஹலோ, அங்கேயே இருக்கிற மாதிரி காட்டுதா? என்ன முருகேசா, இன்னும் 700 மீட்டர் தான் இருக்கு. ஆமாம், உங்கள் வீடு நீ கொடுத்த லொக்கேஷனுக்கு 700 மீட்டர் தான் இருக்கு. ஆமாம், வாய்ப்பு இல்லையா? என்ன முருகேசா, நீ ஃபோனை கட் பண்ணி இதை வந்துட்டேன் பாரு, நீ ஃபோனை கட் பண்ணி இதை வந்துட்டேன் பாரு, அந்த லொக்கேஷனில் வந்து நிற்கிறேன் பாரு. கூகுள் மேடம் போய் சொல்லாது, கரெக்டா சொல்லும், வாட்ஸ்அப் ஏமாத்திச்சுப்பா. என்னது? ஆ ஆ, அது எப்படி நம்ம சொன்ன சொன்ன டைமுக்கு வருவோம். வர வர. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அது கேமராவில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதுதான் வந்து பவானி சாகர் டேமோட இது வந்து டாப் வியூ, இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். நான் போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் தெரியுமா, அந்த சைடு மேலே ஏற முடியலன்ட்டு, அது அந்த சைடு தான் அது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து இப்போ ஹை விசிபிலிட்டிக்கு கிளியராக தெரியுது அந்த ஒரு டேம். ஸோ இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவும், இங்கேருந்து தான் அந்த தண்ணி அப்படியே வந்து இதில் ரொம்பிட்டு அந்த சைடு கீழே அங்கே வடியுமா. அவர் தான் நம்ம தனியாக வந்தால் நமக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால தான் வந்து இந்த ஏரியா ஆள் இந்த ஏரியா ஆள் கூட வந்தோடனே கரெக்டாக சொல்லிட்டார் நமக்கு. என்னடா திடீர்னு வண்டி இங்கே நிற்பாட்ட சொல்கிறாருன்னு பார்த்தா இந்த வியூ காட்டுறதுக்கு தான் நிற்பாட்டியிருக்காரு.
ஓகே, இப்போ போயிட்டு வந்து ராயல் மீட்டியாரை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு. அப்படியே லெஃப்டில் இருக்கிறது வந்து ஊட்டி. இந்த ஷோரூமில் தான் வந்து வண்டி டெலிவரி எடுத்திருக்காரு. பஸ் சர்வீஸ் இப்போ முடிஞ்சிச்சு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வந்துருக்கோம். தக தக நிற்குதேன், சீக்கிரமாக ரிவ்யூ எடுத்து போட்டுருங்க. நான் ஒரு பெரிய கோளாறு பண்ணிட்டேங்க. என்ன பண்ணேன்னா, நான் அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட போனேன்ல, அப்போ சாப்பிட்டுட்டு ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஹோட்டலில் வந்து நான் வீடியோவே எடுக்கலை. அதே மாதிரி ஹோட்டலுக்கு வெளியே வந்தப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு பைக்கில் வந்து எல்லாம் ஹெல்மெட்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு நான் வந்து மைக் அடாப்டரே கனெக்ட் பண்ணாமல் விட்டேங்க. இப்போ தான் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் வந்து பார்க்குறேன், மைக் அடாப்டர் வெளியே வயர் தொங்கிட்டுருக்கு. அந்த ரோடு மைக் அடாப்டர் இது இருக்குல்ல, அது கடைசியில் வந்து பார்த்தா அந்த இதுக்கெல்லாம் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதனால தான் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சன்செட் ஆகுது. ஆனால் ஏகப்பட்ட க்ளவுட்ஸு, அதனால் வந்து சன்னு தெளிவாக பார்க்கவே முடியாது. அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த ஸ்பாட்டில் தான் சன் இப்போ இறங்கிட்டுருக்கு. அங்கே சன் இறங்கிட்டுருக்கு, ஃப்ரண்ட்டில் மீட்டியார் போயிட்டுருக்காரு. நாளைக்கு மீட்டியாரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட வேண்டிதான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, சன் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த பின்னாடி க்ளவுட்ஸ் பின்னாடி தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கிளியராக எடுக்கணும்னா கொஞ்சம் இன்னும் கேப் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா போகணுன்னா கிளியராக பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் தூரம் தான் தெரியும், ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி வர இங்கே ஃபுல்லாக மவுண்டன் தானே இருக்குது. அதனால் நம்மளுக்கு அதுக்கு மேலே ரொம்பலாம் தெரியாது. இந்த ரோடு பாருங்களேன், பாம்பு நெளிஞ்சிருக்கிற மாதிரியே இருக்குது. இப்படி போய் ரோடு பாம்பு நெளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் லாங் ஷாட்லேருந்து பார்க்கலாம், சூப்பராக தெரிஞ்சுது. பாம்பு அப்படியே நெளிஞ்ச மாதிரி அப்படியே வளைஞ்சி இருக்கு ரோடு. இதெல்லாம் இங்கே வந்து ட்ரோன் ஷாட் எடுத்தால் செம்மையாக இருந்திருக்கும் இந்த ரோடு பார்க்குறதுக்கு. பிளான் பண்ணுவோம் ட்ரோனும் சீக்கிரம் வாங்குறதுக்கு. ட்ரோன் வாங்கினோன்னா அதுவே வந்து ஒரு 60,000-70,000 பட்ஜெட் ஆகிடும்னு நினைக்கிறேன். 70,000-க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் ட்ரோனு. சும்மா சாதா இதில் மேவிக்கில் வந்து ஏதோ ஒரு ட்ரோன் இருக்குது, 50,000-54,000 வருது. இந்த ஆட்டோ பைலட் மோடு ட்ரோன் வாங்கினா அது வந்து ஒரு 80,000-க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வாங்கினா சோலோ ரைடுக்காக வந்து வாங்க சொல்ல வந்து ஆட்டோ பைலட் மோடு வாங்கிட்டோன்னா சில ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்மளை ஃப்ரண்ட்டில் இப்படி நம்ம ஓட்ட சொல்ல வந்து அப்படியே ஆட்டோ பைலட் மோடில் போட்டு ஃப்ரண்ட்லேருந்து ட்ரோன் அப்படியே நம்மளை கேப்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ட்ரோன் வாங்கினா இன்னும் சூப்பராக இருக்கும். பிளான் பண்ணுவோம், இப்போ தானே ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து அடுத்தது வந்து லேப்டாப் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வாங்கினோடனே அடுத்தது எஸ்எல்ஆர் கேமரா ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் ஒன்று வாங்கணும். இந்த மூணு வாங்கிட்டு அப்புறம் ஒரு 360 வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து வேறு லெவலில் போடலான்ட்டு இருக்கேன் ட்ரோன் ஷாட்டோட. ஆனால் எப்படி இந்த இயர் எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ட்ரோன் வாங்குறதுக்கு. பார்க்கலாம், நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டாவில் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. கச்சாமிச்சான்னு எதுவும் போட மாட்டேன், லைட்டாக தான் போடுவேன். ஆ சரி ரைட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த சின்ன பொண்ணு கேமராவை பார்த்தோன்னே ஒளியுது. பையனுக்கு ஜம்முன்னு செட்டாக இருக்குங்க மீட்டியார். பாருங்க, ஜாலியாக உட்காந்து ஓட்டுறான். ஆள் கொஞ்சம் ஹைட் கம்மியாக, அதனால் சூப்பராக இருக்குது மீட்டியார். பாருங்கள் சைட்லேருந்து பாருங்களேன். ஆனால் இந்த வாடி அந்த மீட்டியார் வந்து அது ஒரு தனி லுக்கில் போட்டாங்க வண்டி. ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் வந்து பயங்கரமாக இருந்தது, பட் ஆனால் அந்த இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இந்த மீட்டியார் லுக்கை வந்து டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் பண்ணி சவுண்டெல்லாம் சூப்பராக மாற்றிட்டாங்க இன்ஜின் சவுண்ட்லாம். நான் இப்போ தான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் வண்டி, செம்மையாக இருந்தது. சரி எப்படியும் நாளைக்கு ஒரு 200-250 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோமே, மீதியை வந்து நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கலான்ட்டு சொல்லி விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி அவர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. போக சொல்ல டேங்க் ஃபில் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு டேங்க் ஃபில் பண்ணிக்க வேண்டிதான். அதுதாங்க, இப்போ நேராக என்ன பண்ண போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு இந்த பிளாக் முடிச்சுட்டு, ஏன்னா டேட்டாஸ் வந்து அப்படி பார்த்தாலும் ஒரு 200 GB பேக்கப் எடுக்க வேண்டியது இருக்குது. போயிட்டு இவரோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி மொத்த ஃபைல்ஸும் வந்து ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுத்துகிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்க வேண்டிதான். அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு ஏதோ விருந்து இருக்கான், அதான் சரி என்னையும் கூட்டின்னு போயிடுறேன்னு. அப்படியே சரி நானும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நைட் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பணும். ஒரு 7-8 o'clock பிஃபோரே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா 4 வீடியோவும் எடுத்துருவேன் நான். எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துடலாம். வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ அனதர் வீடியோ சூன். பாய், டேக் கேர் மை டே லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.